ஆனா இப்ப கம்பராமாயணம் வந்து நீங்க என்ன காண்டத்தை வந்து அவர்கிட்ட பேசி காட்டினீங்க, அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படி சொல்லுங்க. கம்பராமாயணத்தில் ஒரு காண்டத்தை தனியாக அவர்கிட்ட பேசி காட்டலங்க. கம்பராமாயணத்தினுடைய அடிப்படை என்னன்னு கம்பர் சொல்லியிருக்கிறார், அறம் வெல்லும் பாவம் தோக்கும். அதைத்தான் அவருக்கு எடுத்து சொன்னேன். வான்மீகி செய்த அந்த பெரிய காவியத்தை தமிழ்நாட்டுக்கு வாங்கி தந்தவர் கம்பர். அதை மரியாதை பண்ணி இன்றைக்கி அவர் மண்டபத்தில் நீங்கள் வந்திருந்தது பெருமைக்குரிய விஷயம்னு சொன்னேன் அவருக்கு. அவருக்கு தமிழ் தெரியாதுல்ல? தமிழ் தெரியாது, மொழிபெயர்த்து சொன்னாங்க. ஆமாம், அவருக்கு தமிழ் தெரியாது, எனக்கு ஹிந்தி தெரியாது. அதனால தமிழுங்கிறது வந்து ஒரு ஆழ்ந்த புலமை வாய்ந்த தமிழா இருக்கு. ஆமாம், அது அதோட ராமாயணம் சொல்றி கேட்குற அளவு ரொம்ப களைச்சு போயிருந்தார். அதனால இந்த அடிப்படை செய்தியை மட்டும் சொன்னேன். முக்கியமாக ஒன்று சொன்னேன், ராமாயணத்தில் ராமாயணம் வடநாட்டில் தொடங்கி தென்னாட்டில் வந்து இலங்கை வரையும் போகுது ராமாயண கதை. இங்கே வடநாடு தென்னாடு எல்லாரும் இருந்தாங்க, இலங்கையிலேருந்து ஒரு ஆள் வேணுங்கிறதுக்காக தான் என்னை கூப்பிட்டுருக்காங்கன்னு சொன்னேன். பாடல்ல வருதுங்க, பாடல்ல வருது. அது என்னென்ன, அனுமன் இலங்கைக்குள்ள போறான். இலங்கைக்குள்ள போகிற பொழுது இலங்கையினுடைய காவல் தெய்வம் இலங்கினின்னு வந்து தடுக்கிறாள். தடுத்து அவங்க ரெண்டு பேருக்கும் மோதல் வருது. அப்போ இலங்கினி தோற்று போறா அனுமனிடம். அப்ப அவள் சொல்லுகிறாள், இலங்கைக்கு நான் தான் காவல் தெய்வம், எனக்கு பிரம்மனுடைய வரத்தின்படி நான் என்றைக்கு தோக்குறனோ அன்னைக்கு இலங்கைக்கு ஆபத்து வந்துவிடும். இன்றைக்கு நீ என்ன தோக்கடிச்சிட்ட, அதனால இனி ராவணன் வீழ்வான்ங்கிறத சொல்லிட்டு இந்த அடியை சொல்கிறார். அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்கின்ற அடியை சொல்லி அந்த அந்த செய்தியை கம்பர் அவர்கள் அந்த இளைஞனி என்கின்ற அறைக்கு மூலமாக தான் பதிவாக்குகிறார். இது வந்து சுந்தரகாண்டத்தில் வருதுங்களா? சுந்தரகாண்டத்தில். ஆமாம் ஆமாம், பொதுவாகவே சுந்தரகாண்டத்துக்கும் அது வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. சுந்தரகாண்டம், அதுக்கு பேரே சுந்தரகாண்டம், அழகானது. அது அனுமனுக்கு சுந்தரன் என்று ஒரு பெயர். சீதையை பற்றியினுடைய முழு அழகும் அதில் தான் வருகுது. ராமனை பற்றி செய்தி எல்லாம் வருது. அதனால் அது அந்த காண்டத்தை படித்தா வீட்டில் நன்மை நடக்கும்ங்கிறது பாரம்பரியமாக வர்ற ஒரு நம்பிக்கை. அதுதான் இப்போ வாடிக்கை. ஆமாம், நன்றி.